இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். சுகமாய் இருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். லூக்கா 5:17 விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது பிணியாணிகளை குணமாக்கத்தக்க கர்த்தர் வல்லமை விளங்கிற்று. எருசலேம், யூதையா, கலிலேயா எல்லா நாடுகளிலிருந்து அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை பார்க்கும்படி வந்திருந்தார்கள். அங்கே அநேக வேதபாரர்கள், நியாய சாஸ்திரிகள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் வியாதியுஸ்தவர்களை சுகமாக்கக்கூடிய வல்லமை அந்த இடத்துல இயேசுவிடத்திலிருந்து வெளிப்பட்டது என்பதை பார்க்கிறோம். என்னை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில அல்லது உங்களுடைய சரீரத்தில் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், டாக்டர்ஸ் போய் கூட சுகமாக்க முடியாத அநேக வியாதிகள் நீங்கள் உடையவர்களாக இருக்கலாம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியும். எந்த வித வியாதியா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பொல்லாத நோயா இருந்தாலும், இந்த நேரத்தில் பிணியாடிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று பார்த்தோமே, அதே வல்லமை இப்பொழுது உங்கள் மத்தியில் விளங்கும். பொல்லாத வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உன் அழுகையின் வாழ்க்கை, பற்கடிப்பு, எல்லா விதமான சதி திட்டங்களினால் வந்த உங்களுடைய வாழ்க்கை குந்தி போயிருக்கிறதா? கர்த்தர் வல்லமை உங்களை சுகமாக்கும், பலப்படுத்தும், உங்களை மாற்றிவிடும். சூழ்நிலைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அநேகரால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அல்லது அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களினால் வந்த வியாதி, வினைகள், பில்லி சூனியங்கள், பொல்லாத பிரச்சனைகளினால் வந்த மன பாரங்களினால் வந்த வியாதிகள் சரீரத்தை அழுத்திக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று, இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் என் ஆண்டவர் நீக்கி உங்களை பலப்படுத்தி சுகப்படுத்துவார். நீங்கள் சும்மா இருந்த நாட்களில, அநேக நேரத்தில் நீங்கள் புலம்பி தவித்த நேரங்களில, இது எப்படி நான் முடிக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி முடிய போகிறது, என் ஆயுட்காலம் எப்படி இருக்க போகிறது என்று நீங்கள் கவலைப்பட்டு கண்ணீர் விட்ட நாட்களை என் தேவன் மாற்றி உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுவாராக. எல்லா பலவீனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்க கடவுள். நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து தரையில் தாழ்ந்து ஜெபியுங்கள். அன்பு பிதாவே, பரலோக ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய வல்லமை தொடுவதாக. பலவீனங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் உங்களுடைய பிள்ளைகள் விட்டு நீங்க கடவுள். சரீரத்தில் காணப்படுகிற பொல்லாத வியாதி இயேசுவின் நாமத்திலே போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.